மதுரையில் வந்து மழை கொட்டும் கொட்டுன்னு கொட்டுது. இந்த மழையில் நம்ம சூடாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் கிச்சனில் இருக்க மாஸ்டர் ஜீட்டை சொல்லிட்டு வந்துட்டேன். அது நேரம் ரெடியாக இருக்கும், நம்மளும் போய் அந்த ஐட்டம் கற்றுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டு பார்த்து நம்ம ரிவ்யூஸ்லாம் சொல்லலாம். ஓகே, குவிக்காக நம்ம போய் அதை ரெடி பண்ணிவிட்டேன் வந்துடலாமா? கம், லெட்ஸ் கோ. பணியார மாஸ்டர் வந்து எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டாங்க. நம்ம வந்து எப்படி அந்த பணியாரம் பண்ணுறதுக்கு வந்து மெயின் திங் என்னென்னா அந்த மாவு ப்ரொபோர்ஷன் நம்ம எப்படி எடுக்கிறோன்றது, அதுக்கப்புறம் அந்த மாவை எப்படி நம்ம அரைக்கிறோன்றது. ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவு ப்ரொபோர்ஷன் நம்ம என்ன எடுத்துருக்கோம், எப்படி எடுக்கிறோன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கிறது, இப்போ நாங்கள் வந்து எடுத்துருக்கிறது எப்படின்னா, இந்த ஒரு கப்பு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துருக்க மெஷர்மெண்ட் சொல்கிறது, இந்த ஒரு கப்பில் இட்லி அரிசி எடுத்துருக்கீங்கன்னா, இட்லி அரிசி எடுத்துக்கணும்னா அதே அளவுக்கு ஒரு கப்பு பச்சரிசி. ஓகே, ஒரு கப்பு இட்லி அரிசிக்கு அதே ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக உளுந்து, அப்புறம் இதில் ஹாஃப் ஸ்பூன் வந்து வெந்தயம், இதெல்லாம் போட்டு இப்போ இன்னைக்கு நைட் வந்து நம்ம பணியாரம் செய்ய போகிறோம் இல்லையா. நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த அரிசியை வந்து இன்னைக்கு நைட்டு சுட போகிறோம்ல பணியாரம். நாங்கள் நேற்று நைட்டே, அதாவது முந்தின நாள் நைட்டே வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த அரிசியை வந்து ஊற வச்சிட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சிட்டாங்க, அம்மா அரைச்சிட்டாங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். அதை எப்படி அந்த மாவு அரைக்கணுன்றத அந்த கன்சிஸ்டன்சி வந்து நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, அரைச்ச மாவு இதுதான் அது. ஒன் ஹாஃப் ஆஃப் த மா, அதை எப்படி அரைச்சிருக்காங்க பாருங்க. இதான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். ஸோ பணியாரத்துக்கு வந்து அதை நம்ம எப்படி அரைக்கிறோன்றது, அந்த ப்ரொப்போர்ஷன், அதை அப்புறம் எப்படி அரைக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிறணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ரெண்டு டைப் ஆஃப் பணியாரம் சொல்ல போகிறோம், ஒரு கார பணியாரம் ஒரு இனிப்பு பணியாரம். ஸோ அதை அரைச்சிட்டு ரெண்டையும் ஈக்குவலாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க, ஒன்று காரத்துக்கு ஒன்று இனிப்புக்கு. இப்போ காரத்துக்கு வந்து நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் வந்து தாளித்து ஆட் பண்ணணும், இனிப்புக்கு வந்து கருப்பட்டி ஆட் பண்ணணும். அந்த ப்ரொப்போர்ஷன் என்னன்றது நான் இப்போ காமிக்கிறேன். இனிப்பு பணியாரத்தம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கணும், அந்த கருப்பட்டி ரெண்டு என்ன சொல்கிறது அந்த ரெண்டு கட்டி அதை எடுத்து நுணுக்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதான். நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஓகே ஊற்றிட்டு இதை இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறீங்க, ஏலக்காய். இதை அப்படியே அடுப்பு வைக்கணும். ஓகே, இதாச்சும் இது பண்ணணும், குறைக்கணும். கார பணியாரத்துக்கு ஒரு அதில் ஒரு சில விஷயங்கள் தாளிச்சு ஆட் பண்ணும். அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்காங்க. ஓகே, நல்லா எண்ணெய் சூடாகட்டும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போடணும். ஓகே, கடலைப்பருப்பு நிறையா போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார பணியாரத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா அந்த கடலைப்பருப்பு ஃப்ரை ஆக வச்சு நல்லா சிம்மில் வச்சு போகணும். நல்லா இது கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் நறுக்கிலேருந்து கை பிடிக்கிறது. ஓகே, 200 கிராம் மாவு வெங்காயம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்க இந்த மாவு வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க. கொத்தமல்லி ரெடி ஆயிடும். அந்த பக்கம் வந்து கருப்பட்டி நம்ம தண்ணி ஊற்றி கருப்பட்டி ஊற்றணும்ல, அது ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, இப்போ காரத்துக்கும் ரெடி ஆயிடுச்சு, அந்த பக்கம் கருப்பட்டியும் உருகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சோடா மாவு அம்மா அக்கா சேர்க்க போகிறாங்க. பேக்கிங் பவுடர் ஓகே, இதில் போடுங்க.
பேக்கிங் பேக்கிங் பவுடர் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஓகே இதை போட்டு நல்லா கலக்கிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து இந்த ஹாஃப்க்கு, இதே மாதிரி இப்போ அந்த ஹாஃப்க்கும் ஆட் பண்ணணும். அந்த ஹாஃப்ல அதே மாதிரி பேக்கிங் சோடா அந்த ஸ்பூனில் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு கலக்கி அதையும் வந்து ஓகே. ஒரு ஹாஃப் வந்து இனிப்பு பணியாரம் இதுதான் அது. இதில் வந்து கொஞ்சமாக இதில் தான் கருப்பட்டி கலக்க போகிறோம். அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் ஏலக்காய் இடித்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம வந்து கருப்பட்டி இனிப்பு பணியாரத்துக்கு பண்ண போகிறோம். அதில் ஏலக்காய் போட்டு பேக்கிங் சோடா போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அம்மா அந்த உருக்குன கருப்பட்டியை வந்து ஒரு வடிகட்டி வச்சு அப்படியே ஆட் பண்ண போகிறாங்க. ஓகே எதுவுமே தண்ணி எதுவுமே கலக்கலை அந்த மாவில், வெறும் இப்போ கருப்பட்டி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஓகே. இந்த மாவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு கல் அந்த ரெண்டு பிளாக் கருப்பட்டி எடுத்திருக்காங்க. அதுவே இனிப்பு கரெக்டாக தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணுங்க. அதை பாருங்கள் அந்த மாவில் தண்ணியே ஊற்றலை, அப்படியே கருப்பட்டி தான் அந்த மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாஸ்டர் ஜி, நீங்களே பண்ணுங்கள். வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க அந்த கருப்பட்டி ஊற்றினோடனே எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான், நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டு வராது. கரெக்டு. ஓகே நெக்ஸ்ட் என்ன மாஸ்டர் ஜி? அது காரப்பணியாரம். ஓகே இப்போ காரப்பணியாரத்தோட மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மாவு கட்டியே இருக்குல்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த அரைச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான். அரைச்ச மாவு எடுத்து வச்சு அதை வந்து தண்ணியில் கலக்கி கொஞ்சம் வச்சுக்கேன். ஓகே அது தண்ணியில் கலக்கி வச்சுருக்கீங்க, அதை ஆட் பண்ண போகிறீங்க. ஆ இருக்காது. ஓகே ஸோ இதை பார்த்துக்கோங்க, அந்த என்ன பதத்தில் இருக்கணுன்றது அது நம்ம பண்ண பண்ண தான் வரும். இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. அது அதில் நம்ம மாவில் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருந்தேன், ஏன்னா இனிப்புக்கு ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது. ஓகே அது நல்லா இருக்காது, அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. சரி அதனால இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு தனியாக சேர்த்துக்கிறேன். ஓகே அதில் கொஞ்சோண்டு இருக்குதுன்னா அதில் கருப்பட்டி இருக்கிறதுனால நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ணல, தேவையில்லை. தேவையில்லை, கருப்பட்டி பார்க்கலையும் வந்துடும்ல. ஓகே இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த தாளிச்சதையும் போட்டுடலாமா? போட்டுடலாம், மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்கு, நம்ம அதை விட கம்பேர் பண்ணுவோம். கொஞ்சம் திக்காக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம வதக்கணும்ல, கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிள்ளை அண்டு சின்ன வெங்காயம் தேங்காய் கொத்தமல்லி கொஞ்சம் அதெல்லாம் போட்டாச்சு. இதை போட்டுட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளும் நாலு வேலை பண்ண மாதிரி போடணும்ல, நான் பண்ணுறேன். நோகாமல் வேலை செய்யணும், அது ஒரு டெக்னிக். அதையும் நீங்கள் இந்த வ்ளாகில் கற்றுக்கலாம். ஓகே இது காரப்பணம் அவ்வளோதானே மம்மி? அவ்வளோதான். இது பாருங்கள் இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு அந்த டெக்ஸ்சர். நம்ம சுடலாம், சுட்ட பிறகு சாப்பிடுவோம். நம்மளுக்கு இனிப்பு பணியாரமாகவும் ரெடி ஆயிடுச்சு, காரப்பணியாரமாகவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பணியார சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாக விட்டு இப்போ அதை சுட்டு எடுத்து கடைசியாக நம்ம சாப்பிட போகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு ஊற்ற போகிறோம். இனிப்புக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், இதை தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சூடாயிடுச்சு, பணியாரம் சுற்றிக்கலாம்.
ரொம்ப மேல வரைக்கும் ஊத்திராதீங்க. முக்கால் இந்த மாதிரி நான்ஸ்டிக் பணியார கலர் தான் நல்லா வரும், ஈஸியாக திருப்பி போட சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு ஸ்மெல்ல, நெய் கருப்பட்டி ஸ்மெல் ரெண்டும் சேர்ந்து சூப்பராக இருக்கு. இது வந்து ஒரு எவ்வளோ நேரம் ஆகணும்? அந்த மாவு தெரியக்கூடாது, பார்த்தாலே தெரியும். இந்த மாவு வெள்ளையா மேலே கொஞ்சம் இதானோன்னு இந்த பார்த்தாலே தெரியும். வெந்துடணும், நல்லா வெந்துடணும். அப்போ திருப்பி போட்டுடணும் மேலே கொஞ்சம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு டூ மினிட்ஸ் ஊற்றிட்டு ஒரு டூ மினிட்ஸில் அப்படியே திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துடும் அந்த ஒரு சைடு. இப்போ அடுத்த சைடு இந்த பக்கம் சிம்லே, இதெல்லாமே அடுப்பு வந்து சிம்ல இருக்கு, சிம்லேயே வச்சு பண்ணலாம். இப்போ இந்த மாவு ஊற்றணும்ல, ஊற்றிட்டு வேர்க்கடலையோ முந்திரி பருப்போ அப்படி நடுவில் போட்டுக்கலாம். ஃபில்லிங் மாதிரி, உள்ள ஃபில்லிங் மாதிரி நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம், நடுவில் தேவையில்லை, தேவையே உள்ள முந்திரும். கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு மாவு வருதா, கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும், இல்லைன்னா மாவு ஊறிச்சா நல்லா இருக்கா வேஸ்ட். டோட்டலாவே நாங்க ஒரு 6 மினிட்ஸ் தான் வச்சிருக்கோம், நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்து எடுக்கிறோம். நெய்யில அப்படியே பணியாரம் மிதக்கு, அடுத்து வந்து கார பணியார பேட்ச். சிம்லே தான் இருக்கு அடுப்பு, இன்னும் இதுவும் அதே மாதிரி மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி வரும், அப்போ திருப்பி போட்டுட்டு ஃபியூ மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் மாவா இல்லாத மாதிரி பார்த்துட்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு எடுத்துடணும். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை, இப்போ வரைக்கும் ஹைல இல்லை, சிம்லேயே தான் இருக்கு அடுப்பு. நல்லா இதுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் நெய் எண்ணெய் நெய் காம்பினேஷன் இருக்குல்ல, தாராளமாக உங்களுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பணியாரம் நன்றாக ரெடி ஆகிவிட்டது. ஓகே, முடிஞ்சிருச்சு. எப்படி கிறிஸ்பியாக ப்ரௌனிஷ் நல்லா வந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி வரணும். அப்போ எடுத்துடலாம், நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதை பார்த்தாலே உள்ள அமுக்கி பார்க்குறப்ப மாவா இருக்கா இல்லை வெந்துருச்சா அப்படின்னு தெரியும். ஸோ அது பார்த்து எடுக்கணும்.
நம்ம மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட். மழை பெய்யுது, மாஸ்டர் ஜி நம்மளுக்கு பணியாரம் சுட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரை டேஸ்ட் பண்ணலாம். ஓகே, நான் பிச்சு காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கு. சூடு தாங்க முடியும். அமேசிங். ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த கருப்பட்டி பணியாரம், இந்த ஸ்வீட் பணியாரம், ஸ்வீட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கு, காரத்துக்கும் இருக்கும். ஓகே, நான் வந்து மலையை ரசிச்சுக்கிட்டேன். இந்த பிளேட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த பிளேட்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த ஜூஸ் ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றீங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்க. ஓகே, மறக்காம இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி இல்ல, நான் ப்ரொபோஷன்லாம் சொன்னேன். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஓகே, நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல மீட் பண்ணலாம். அன்டில் தென், see you, God bless, bye.